மார்னிங் எவ்ரிவன். என் பேர் அம்மு சசி பிரீதா. நான் ஹோலி கிராஸ் ஆங்கிலோ இந்தியன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் தூத்துக்குடியில் படித்தேன். நேட்டிவ் தூத்துக்குடி தான். காலேஜ் வந்து 2015 பாஸ்ட் அவுட் நான். அதுக்கப்புறம் அக்கா வந்து இங்கே தான் பேங்கிங் படித்து கிளியர் பண்ணாங்க. ஸோ என்னை வந்து இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ணிட்டாங்க. அப்போ வந்து எனக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ நான் வந்து ஒரு 1 இயர் அப்படியே சும்மா தான் படிச்சுட்டு இருந்தேன். ஆனால் ப்ரிலிம்ஸ்லாம் கிளியர் தான் பண்ணுவேன். பட் இன்ட்ரெஸ்ட் இல்லைங்கிறதுனால நான் ஃபுல் ஸ்ட்ரெச்சாக டெஸ்ட் போடாமல் இதான் அந்த மாதிரி இருந்தேன். அதுக்கப்புறம் யூபிஎஸ்சி இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. ஸோ ஒரு 3 இயர்ஸ் படித்தேன். ஒரு ப்ரிலிம்ஸ் கூட கிளியர் பண்ண முடியாத மாதிரி இருந்துச்சு. அது ரொம்ப டஃப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்காக அது இயர்லி ஒன்ஸ் எக்ஸாம். ஸோ மறுபடியும் பேங்கிங் தான் எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு தோணுச்சு. தென் 2019 ஐபிபிஎஸ் பிஓ தான் என்னோடய ஃபஸ்ட் அட்டெம்ப்டாக இருந்துச்சு ஆஃப்டர் அ பிரேக். ஸோ அப்போ வந்து 2015 நான் அட்டன் பண்ண நோட்ஸ் வச்சு திருப்பி எடுத்து நான் படித்தேன். நான் அப்போது சென்னையிலேருந்தேன். ஒரு 1 மந்த் தான் படித்தேன். ப்ரிலிம்ஸ் கிளியர் ஆச்சு, மெயின்ஸும் கிளியர் ஆச்சு. பட் இன்டர்வியூ நான் வந்து இன்ஸ்டியூட்டுக்கு வரல. ஸோ கொஞ்சம் கிளியர் பண்ண முடியாமல் போயிடுச்சு. தென் அப்புறம் படிச்சுட்டே தான் இருந்தேன். தென் மேரேஜ் பேபி அப்படின்னு கொஞ்சம் ஸ்கிப் பண்ணேன். ஸ்டடீஸ் தான் ஸ்கிப் பண்ணேன். பட் எக்ஸாம் எழுதுனேன், எல்லா வருஷமும் எழுதுனேன். லாஸ்ட்டாக நான் 2022 9 மந்த்ஸ் கன்சீவாக இருக்கும்போது கூட நான் போய் எழுதினேன். அப்போ ஐபிபிஎஸ் கிளர்க் 6 மார்க்ஸில் மிஸ் ஆச்சு. தென் இன்ஸ்டியூட்டுக்கு 2 மந்த்ஸ் பாப்பா இருக்கும்போது வந்துட்டேன். மறுபடியும் அம்மா பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். ஸோ அப்போ தான் லாஸ்ட்டாக 2 இயர்ஸாக இன்ஸ்டியூட்டில் டெய்லி ரெகுலராக கிளாஸ் அட்டன் பண்ணுவேன். ஒரு நாள் மிஸ் ஆனால் கூட அப்பா எப்பவும் சொல்லுவாங்க, நீ ஒரு நாள் மிஸ் பண்ணனா உனக்கு 1 மார்க் போயிடும், டெய்லி கிளாஸ் போகணும் அப்படின்னு. டெய்லி மார்னிங் 5 o'clock நாங்கள் இங்கே வந்துடுவோம். எனக்கும் அப்பாவுக்கும் ஒரு சின்ன காம்படிஷன் இருக்கும், யார் டெய்லி ஃபஸ்ட்டு வீட்டை விட்டு வெளியே வரோம் அப்படின்ட்டு. 5 o'clock இன்ஸ்டியூட்டில் நான் தான் ஃபஸ்ட்டு இருப்பேன். அப்போ லைட்டு கூட போட்டிருக்க மாட்டாங்க, நான் தான் வந்து லைட்லாம் போட்டுட்டு. ஸோ அந்த மாதிரி ரொம்ப ஏர்லியாக வந்து அது ஒரு இங்கேயே இருந்தீங்கன்னா உங்களுக்கு அது ஒரு படிக்கணும்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துடும். சும்மா லேட்டாக எழுந்துச்சு அப்புறம் வந்து அதுனா ஒரு இது இருக்காது அப்படின்னு சொல்லிவிட்டு அப்பா கண்டிப்பாக எனக்கு காலையிலேயே கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. அம்மா வந்து வேறு பேபியை ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்துப்பாங்க. நான் அவளை கிட்ட அவளை பார்த்துக்கணுன்னு அவசியமே இல்லை, அந்த மாதிரி பார்த்துப்பாங்க. ஒரு நான் அவளை பார்த்துக்கணுமே, இதை இந்த டெஸ்ட்டை நான் ஸ்டாப் பண்ணணுமே அப்படிலாம் எதுவும் கிடையாது. நான் ஃபுல்லாக என் டெஸ்ட்டு 3 இயர்ஸ் டெஸ்ட்னா அது ஃபுல்லாக போட முடியும். அவ்வளோ எனக்கு ஃப்ரீடம் இருந்துச்சு டெஸ்ட் போடுறதுக்கு. என் ஹஸ்பண்ட் வீட்லேயுமே எனக்காக கொஞ்சம் ரிலேட்டிவ்ஸ்ட்டு எல்லாமே பேசி சமாளித்து எல்லாமே கொஞ்சம் எந்த ப்ராப்ளமும் எனக்கு ஒரு மென்டல் ப்ரெஷர் இல்லாமல் கொஞ்சம் என்னை வந்து படிக்க விட்டதுக்கு எனக்கு எல்லாருமே நான் தேங்க் பண்ணணும். அண்ட் லாஸ்ட் டைம் நான் பிஓ அச்சிவஸ் மீட்டுக்கு வந்தப்போ நான் இன்ஸ்டியூட் பற்றி எதுவுமே பேசாமல் போயிட்டேன். ரொம்ப நர்வஸாக இருந்தேன். அதுக்கு நான் அப்பாலஜைஸ் பண்ணிக்கிறேன் சார். இன்ஸ்டியூட்டுக்கு வந்து எப்படி தேங்க் பண்ணணும்னா, அவங்க இல்லைன்னா முடியவே முடியாது. அந்த ஆப் டெஸ்ட்டுமே போதும், வேறு எந்த ஆப்புமே பர்ச்சேஸ் பண்ண தேவை இருக்காது. அது ஒரு ஆப்பே போதும், எவ்வளோ டெஸ்ட் வேணாலும் அதில் இருக்கும். நம்ம அதை போட்டுகிட்டே இருக்கலாம். நம்ம லீடர் போர்டு இருக்கும், நம்ம பேர் எப்போ அதில் வரும் அப்படிங்கிறதுக்காக நம்ம ட்ரை பண்ணி அதில் நம்ம மார்க்ஸ் இம்ப்ரூவ் பண்ணிகிட்டே தான் இருப்போம். அப்புறம் கிளாஸில் இருக்கும் போது நான் மெயின்ஸ் பேட்சில் தான் இருப்பேன். சூப்பர் பேட்சுக்கு செலக்ட் ஆவேன், ஆனால் அங்கே போக மாட்டேன். எனக்கு என்னவோ அங்கே வந்து போகிறதுக்கே தோணலை. பட் அது ரொம்ப யூஸ்ஃபுல் தான், பட் ஏன் தோணலைன்னு தெரில. சூப்பர் மெயின்ஸ் பேட்சில் தான் இருப்பேன். அங்கே வந்து ஒரு எப்போல்லாம் டிப்ரெஸ்ஸாக இருக்கமோ சார் வந்து மந்த்லி ஒன்ஸாவது வந்து ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீச் கொடுத்துருவாங்க. அதுவே நம்மளுக்கு அப்படியே பூஸ்டப் ஆகிடும். நம்ம டெஸ்ட்டில் மார்க் எதுவும் கம்மியாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிகிட்டு இருக்க டைமில் கரெக்டாக சார் இருப்பாருங்க கிளாஸில். ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அங்கே கரண்ட் அஃபேர்ஸ் கேட்குறது, டெய்லி க்வெஷ்சன்ஸ் கேட்குறது எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அப்புறம் நான் ஆங்கிலோ இந்தியன் ஸ்கூலில் படித்தேங்கிறதுனால இங்கிலீஷ் ரொம்ப நல்லா வரும். பட் நான் ஒரு 25 மார்க்ஸ்க்கு மேலே தாண்ட மாட்டேன். டெஸ்ட் பேட்ச் டெய்லி வந்துடுவேன். ஸோ ஃபஸ்ட்லேருந்து டெய்லி இங்கிலீஷ் டெஸ்ட் இருக்கும். ஸோ இந்த வருஷம் என்னால் 31 மார்க்ஸ் எடுக்க முடிஞ்சுது. ஸோ அதுக்கு நான் இன்ஸ்டியூட்டுக்கு ரொம்ப தேங்க் பண்ணணும். எப்போவுமே நான் வந்து எந்தாவது எக்ஸாம்னா ஒரு 10 மார்க்ஸ் பேக்கில் தான் இருப்பேன். கட் ஆஃப்க்கும் எம்ஆருக்கும் 10 மார்க்ஸ் வித்தியாசம் இருக்கும். இந்த வருஷம் ஐபிபிஎஸ் பிஓவும் கிளியர் பண்ணியிருக்கேன், கிளர்க்கும் கிளியர் பண்ணியிருக்கேன். கிளர்க் வந்து ஒரு 11 மார்க்ஸ் அதிகமாக வாங்கி கிளியர் பண்ணியிருக்கேன். ரொம்ப தேங்க்யூ இன்ஸ்டியூட்டுக்கு, ரொம்ப தேங்க்யூ. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.